கே போனே ஐஜிஎல் கோனே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. இப்போ வேற லெவல் வந்து பார்த்தோன்னா ரெண்டாவது விக்டிரியும் பதிவு செய்து விட்டார். செம்மையா மேட்ச் போயிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறா? கோன் ஜித்தங்கி மட கட்டுறாப்ல. என்ன என்ன நடக்குது, என்ன நடக்குது? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது ரிவல் பண்றதுக்கான நேரம் இதுதான். யோகி அண்ட் ரஷர் நிறைய பேர் பகடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோல சொல்லியிருந்தா போனே ஐஜிஎல் கோனே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இவர்தான். அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கோ எக்கோ. ஸோ ரெண்டு பேர்த்துல யாரு ஜெயிக்க போறாங்க? எக்கோ எக்கோ மைக் ஆன் பண்ண. ஐயோ நூப் ஆயிட்டாண்டாவா? தண்டா இருக்கிறே இல்லையா? வந்துட்டான். ஸோ எக்கோ எக்கோ யாரு ஜெயிக்க போறா இந்த தாட்டி? யோகி விசஸ் எக்கோ எக்கோ. ரெண்டு பேர்த்துல யாரு ஜெயிக்க போறா? ஃபர்ஸ்ட் அடி வந்து பாத்தீங்கன்னா எக்கே கொடுத்துருக்காப்ல. பாப்போம். இரண்டு அன்லிமிட்டட் ஓடு இத்தனம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கே ஜித்திங்கி இப்படி வச்சிருந்துருக்கலாம் ஒரு ஒரு நாளாக பார்த்தேன். ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்கே வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. பார்க்கலாம் இந்த மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே கமெண்ட் பண்ணுங்க. இரண்டு லெஜெண்டுகளும் மோதும் ஒரே களம் இந்த களமாக தான் இருக்கும். பாக்கலாம். ஏய் டான்ஸ் எல்லாம்டா கம்மனாட்டி மண்டலம் மிதி மிதி மிதிப்பா. இப்ப படிப்பான் வரும் மண்டலம் பிச்சுன்னு போவோம் அப்படியே. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா கஷ்ட மேட்ச் இப்படி போடுற ஒன் விசஸ் சொன்னேன். இப்ப பாக்கலாம் யாரு ஜித்திங்கி. ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. பாக்கலாம் யாரு ஜெயிக்க போறா. யாரு 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 யாரு? யோகி விக்டிரியும் பதிவு செய்து விட்டார். இரண்டு மேட்ச் மறுபடியும் யோகி கம் பேக் கொடுப்பாரா? அடுத்த ரவுண்ட் போட்டு வச்சுக்கான். ஏறி ஏறி முடிச்சு விட்டு வந்துடும். ஏறி ஜீரோ பார்க்கலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் நாங்கள் போட்டதே கிடையாது. எங்களுக்குள்ள ஒரு ஒன்னு சிஸ்டம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டு இருக்கோம். எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர்ஸ் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால கம்ம ஸ்பெக்டேட்டில் இருக்க 45 ஃபேவரட் பிளேயர்ன்றாதீங்க. ஸ்கோர் எடுக்கலாம் பார்க்குறியா? சம்மடி வந்துருக்கு இப்ப. யோகி வந்து பாத்தீங்கன்னா பாதி இது பண்ணிட்டு இருக்கான். செம்மையா மேட்ச் போயிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறா? கோன் ஜித்தங்கி மட கட்டுறாப்ல. சமகுழுவாள் யார் ஜெயிக்க போறா? செம்மடி வச்சுட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குமே செம்ம டேமேஜ். மேட்ச் உள்ள வரைக்கும் போது கடைசி வரைக்கும் யார் ஜெயிக்க போறா? டஃப் காம்படிஷன். ரொட்டேட் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூப்பர். 3-0 என்ற கணக்கில் கமான் கைஸ் மறக்காம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு எவ்வளோ லைக்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைக்ஸ் கொடுங்க. ஸோ யோகிக்கு ஒரு 10,000 லைக்கு, எக்கோக்கு ஒரு 10,000 லைக்கு, ஸ்பாட்டிஃபைக்கு ஒரு 10,000 லைக்கு, எனக்கு ஒரு 10,000 லைக்கு. மொத்தம் எவ்வளோ ஆச்சோ அந்த லைக் கொடுத்துருங்க. ஸோ கேம் ஆஃப் லாஜிக்கு ஒரு 10,000 லைக், அத்தனை லைக் கொடுத்துருங்க. என்னென்ன ஒரு 10,000 லைக்கு, ஸ்பாட்டிஃபை ஆளுக்கு ஒரு லைக், 10,000 லைக் கொடுங்க. இந்த வாட்டி
யார் ஜெயிக்கப் போறா சாரதிக்கு ப்ரோ சாரதி உனக்கு சம்மட்டி வாங்கி இருக்கப்ல எக்கோ யார் ஜெயிக்கப் போறா ஓகே ஓகே உனக்கு மா இது தம்பி அடிங்க यार जेके परा यार जेके परा यार जेके परा योगी कम बैक कर परा यार लोल ला मैच पेट रखे पाकला गाइस टैन 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 முதல் விக்டரி சம்ம ஹெட்ஷாட் வந்து பதின அடிச்சிருக்காப்ல விக்டரியை பதிவு செய்து விட்டார் பிவிஎஸ் யோகி முதல் விக்டரியை பதிவு செய்து இதுக்கு அப்புறம் கண்டினியூவா விக்டரி தருவாரா அப்படின்றத தான் பார்க்க போறோம் சோ பார்க்கலாம் गाइस வேற லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் ஷார்ட் ரேஞ்சில சோ இந்த என்ன நடந்தல மில்லில வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிப்பா M10 எடுத்து கையில வச்சிருக்காரு கேக்கோ அந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க போறோம் இந்த சைடுல ஸ்னைப்பர் ஸ்னைப்பர் இந்த மேட்ச் யோகி ப்ரோ வின் பண்ணுவாரு ப்ரோ எப்படி சொல்றீங்க கன்ஃபார்ம் ப்ரோ ரெண்டு பேரும் வந்து பாத்தினா வந்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு AWல ஒரு ஜபக்னன் வைக்க போறாருன்னு நினைக்கிறேன் கீழ இறங்கடா எக்க எக்க அடி சமய போயிட்டு இருக்கு மேட்ச் இந்த ஆங்கிள் அப்படியே அங்கே அடிச்சிங்கடா மாறி மாறி வராது கேமரா அல சேஞ்ச் பண்ண முடியல என்ன என்ன நடக்குது என்ன நடக்குது என்ன நடக்குதுங்க டெசன்டிகளை கையில இருந்து வச்சிருக்க ஒன் டைம் படிக்கலாம் பாக்குறாரு ஆனா 150 இப்ப வாங்க போறாருன்னு நினைக்கிறேன் இந்த கான்ஃபிடென்ட் கேஸ் சொன்ன மாதிரி ஒன்று வாங்கினாரு அப்ப நான் மெடிக்கிட்டு போறதுக்குள்ள நீ செத்து போறா எலிமினேட் ஆகி பொம்மாயி வேற மாதிரி அப்படி போற மாதிரி போய் புற முதல் அடிக்கிற மாதிரி டேய் இரு நான் வந்து ஜண்டா மந்திரம் போடுறேன் ஜண்டா எக்க எக்க சாவடிச்சிடு அது என்ன ப்ரோ ஜண்டா வந்து அந்த காலத்துல அந்த பேய் படத்துல ரெண்டு படத்துல ஜண்டா ஒரு ஏண்ட போய் இவ்வளவு ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிடு நான் கைஸ் யார் ஜெயிக்க போறா யார் ஜெயிக்க போறா ஐயோ மிஸ் ஆயிடுச்சு ஓ 100 ஓ ஓ ஓபி ஹெட் வேற மாதிரி 4-1 என்ற கணக்கில் எக்கேக்கு முன்னிலையில் உள்ளார் பார்க்கலாம் சம்மட்டி அடிச்சானா AWM ல ஆல்ரெடி அவனுக்கு 150 தான் இருந்துச்சு எப்படி தப்பி சப்பலாம் அப்படி தெரியல பார்க்கலாம் गाइस யார் ஜெயிக்க போறா அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு பத்தி நேரத்துல தெரிந்து விடும் யாருக்கு டாப் பாயிண்ட் கொடுக்கறாங்க அப்படினு தெரியல பார்க்கலாம் இந்தியா பிகஸ்ட் டு லெஜெண்ட்ஸ் வந்து பத்தின ப்ளே பண்றாங்க நான் கம்பி கட்டற கதை சொல்றேன் பாருங்க எல்லாம் கேட்க கூடாது ஓகேவா அப்படி அம்மையா அதானே ப்ரோ ஃபேக்டரிக்கு போடமா ஃபேக்டரிக்கு ஃபேக்டரிக்குலயா வேற மாதிரி ஆங்கிள் ப்ரோ இருக்கு இட்டு போறேன் டேய் அந்த பக்கம் ஏண்டா போற எக்க எக்க நார்மல் கிளாஸ் கூட நினைச்சீங்க நம்மளுக்கு 1:1 இதுடா டேய் ஸ்டேட் ஸ்டேட் ஆடுறடா பின் பக்கம் வரான் போற யோகி இப்ப நடுவுல வா எடுத்து கொண்டான் அவன் எந்த கால்ல தம்பரா இருக்கோ நீ வேற இல்லடா இல்லடா யார் ஜெயிக்க போற யார் ஜெயிக்க போற படுத்தே விட்டானே அந்த மாதிரி தான் இருக்கு சமய அடிச்சிட்டு இருக்காப்ல யோகி ஷாட் கன் வச்சு எடுத்து முடிச்சு விடு சும்மா AWM எடுத்துன எடுத்து எடுத்து ஆட்டிட்டு இருக்கு ஷாட் கன் எடுப்ப 4 ஷாட் விடுவியா 4 ஷாட் விட்டனே மனசு விட்டுறப்ல வா 150 தான் அடிக்கறான் ரெட் அடிக்கறான் பாத்தியா எதுல அடிச்சா எந்த கண்ணல அடிச்சா ஏசி 50 சரி கேக்க ஏசி 80 ப்ரோ யோகி எக்க எக்க விட்டு குத்துலாம் போதா அடிச்சு விடு அவனா எக்க நேரா 32 பள்ளம் தெரியும் எக்க எக்க நாய் கேக்க ஜாலிதா நீ எமோட் போடு பாப்போம் எமோட் போடு நாங்க பேசுறேன் கிட்ட எமோட் போடு பாப்போம் இல்லையடா வா அதான் சொல்றேன் ப்ரோ ரெண்டு பேரும் ஃபோன் கால்ல தான் இருப்பாங்க டான் டான் டடடட 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 யோகி இப்ப என்ன பிளான் வச்சிருக்கானா انا மறுபடியும் இப்ப தம்பி வாட்ட ஏசி ஏசி அந்த ஏபிசிடி கார்ல வேலைக்கு இந்த பாரி போவாங்க ஒரு பர் மண்டையில அவ்வளவுதான் ரஷ் பண்ணிட்டான் வாங்க வாங்க
என்ன பண்றீங்க இங்க தலைப்பிட்டி என்ன பண்றீங்க ஐயோ மேல ரொம்ப கீழே போயிடுச்சு அதோ திறந்து போட்டாப்ல எப்படி பதிவுறா யோகி எங்க போனா நடந்ததே தெரியல. 2-5 என்ற கணக்கில் யோகி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கொண்டு இருக்கிறார். இவரோட விக்டரி இதுக்கப்புறம் பதிவு செய்வாரா? கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பூஸ்ட் அப் தான் உங்களோட பலவீனம். சி பலவீனமா இதை சொல்லுவாங்களே, பலம் பலம். சீக்கிரம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா, சாட் ஃபுல்லா. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேயர் ரெண்டு பேர்ல யாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. யாரு ஜெயிக்க போறாங்க? ஏபிசிடி கன். அதெல்லாம் நீ கேட்கடா, அமைதியா இருக்கு. நீயா கேக்குறதெல்லாம் யாரு ஜெயிக்க போறா? கண்ணெல்லாம் போறாரு. ஏபிசிடி கண்ணு வச்சு அவரு ஜபக்குன்றாரு. வாங்க வரா சம குழு. ஒரு ஒன் டேப் படக்குன்னு வச்சா நல்லா இருக்கும். சுத்தி வர பாக்குறாரு நினைக்கிறேன். இங்கதான் சுத்தி நினைக்கிறான். ரெண்டு பேரும் சம டேமேஜ். வெறித்தனம் வெறித்தமா பிளே பண்ணிருக்காங்க. 2-5 என்ற கணக்கில் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யாரு ஜெயிக்க போறாங்க. ஒரு மெடிக்கிட்டு இது வரைக்கும் அவருக்கு வேஸ்ட் ஆயிருக்கு. நம்ம டேமேஜ் என்னடா இப்படி டஃபா போயிட்டு இருக்கு மேட்ச்சு. பார்ப்போம் யாரு இது பண்றாங்க. கொஞ்சம் பயமா தான் கூட போதும் சொல்லி ஜெயிக்கிறனா? யாரு இதுல பெஸ்ட்? உனக்கு யார் ஜெயிப்பான நினைக்கிறேன்? யோகியா கேக்க நீ சொல்ல. யாரு சொல்ல? யாரு? பக்கத்துல அவனே
டாங்கிள் போகும் ஓவர் 150 நினைக்கிறாங்க இறக்கி விட்டான் பூரா புல்லட்டியும் எடுத்து இந்த வாங்கி அந்த பக்கம் அப்படின்னு. ஸோ 4-6 என்ற கணக்கில் டப்பா போயிட்டு இருக்கு மேட்ச். யாரு ஜெயிக்க போறா? ஒரே ஒரு மேட்ச் டெக்கே கோச்சேச்சானா அந்த வெற்றியை பதிவு செய்து விட்டுவார் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகி லாஸ் ஆயிடுவார். யோகி ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் தொடர்ந்து 3 மேட்ச் எக்கே சாவடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேர்ல யாரு ஜெயிக்க போறாங்க? நீங்க இப்ப கமெண்ட் பண்ணுங்க, யாரு ஜெயிப்பா? ரெண்டு பேர்ல யாரு பறந்து வரும் தெரிவன் ஐஜிஎல் ஜெயிப்பானா இல்ல எக்கோ எக்கோ ஜெயிப்பாரா? கமெண்ட் பண்ணுங்க. ஓ, 1 ஐஜிஎல் போடணுமா? எப்படியே சலே கைஸ், ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஏன் அவன் கண் எடுக்க போறான் தெரியல. சம்மாடி ரெண்டு மணிக்கு போறீங்களா செல்லக்குட்டி? என்ன படுத்துட்டாப்ல? படுத்தே விட்டானயா? அதுதான் இருக்குது இந்த காட்சி. ரெண்டு மணிக்கிட்டு போடு. மேட்ச் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. ரெண்டு மணிக்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணி விட்டாப்ல. யாரு ஜெயிக்க போறாங்க? அடுத்தே விட்டான் ஐயா. திரும்பி ஒரு டேமேஜ். எம்பி பட்டி எடுத்து புல்ல புல்லட்டி இறக்கி விட்டானா வேலை முடிஞ்சிடும். யாரு ஜெயிக்க போறா? கமான் கைஸ், யாரு ஜெயிக்க போறா? யாரு எக்கவா? யோகியா? அவ்வளவுதான், முடிச்சு விட்டான். மேட்டர் முடிச்சிச்சு. 5-6 என்ற கணக்கில் யோகி முன்னாடி இருக்காப்ல. யாரு இந்த மேட்ச்ல ஜெயிக்க போறாங்க? மறக்காமல் லைக்கை ப்ரெஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். கமான் கைஸ், லாஸ்ட் 2 மேட்ச் யோகி ஜெயிப்பாரா இல்ல ஒரே ஒரு மேட்ச் எக்கே கோ ஜெயிப்பாங்களா? கமான் செக்ஷன்ல இப்பவே கமான் பண்ணுங்க. சாரதி இந்த பக்கம் ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க, அவட போட்டு விட்டுற நடுவில். லாஸ்ட் மேட்ச் எக்கோ எக்கோ வின் பண்ணுவானா? டெசர்ட் ஈகிள், டெசர்ட் ஈகிள் ஒன்லி சேலஞ்ச் நினைக்கிறேன். இல்ல, அவர் ஷாட்கன் எடுத்துட்டாரு. ஓ, திரும்பி அடிக்க பாக்குறாரு.
எம்பி 40 எடுத்து இறக்க போறாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. யாரும் குறைஞ்சவங்க இல்ல, முன்னாடி தோத்தாலும் பின்னாடி அடிப்பண்டா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யோகி மண்டையில அடிச்சுட்டு இருக்க, அடிக்கிற ஒரு ஒரு அடியும் அற்புதமா போயிட்டு இருக்கு. எக்க எக்கவும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் இந்த லாஸ்ட் மேட்ச்ல வாய்ப்பே கிடையாது. யாராவது ஒரு ஆளு தான் வெக்ட்ரி பிட்ரி பண்ண முடியும். ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னா டிராவ் ஆயிடும் மேட்ச். எப்படி சாவாங்க ரெண்டு பேரும்? கம்மாடி போயிட்டு இருக்கு, பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான் அப்படின்னு. டெசடிகள் அடிச்சிட்டு இருக்காரு. ₹627 குளூவால் போட்டிருக்காரு இது வரைக்கும். இவர் 693 போட்டிருக்காப்ல. ஆஹா, ரெண்டு பேரும் குறைஞ்சவங்க இல்ல, எக்கோ குளூவால் போறதுல அப்படின்னு காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கய்யா. அவர் நம்ம முட்டிக்கு நிக்கிறாரு. அதான் ப்ரோ ஸ்ட்ராட்டஜி. சிரிக்கிறியா தம்பி? ஒரே இடத்துல நிக்கிறாப்ல. யாரும் ஜெயிச்சாங்க கிடையாது, ஓடுடா அப்படின்னு சொல்லி பண்ணிடலாம். லாஸ்ட் கிட்ட வரட்டும். ரெண்டு பேருக்கு சவ டேமேஜ். வெறித்தனமா இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்காதவங்க பேட்ட கலாம் எட்டுல நடந்த பேட்டக்காரன் பாட்டி மேட்ச பார்க்காதவங்க எல்லாம் வருத்தப்பட்டிருப்பீங்க. செம்ம மேட்ச், 24 நிமிஷம் மேட்ச் போயிட்டு இருந்தது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட லவ் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் லவ் யூ சோ மச். பாய் பாய். சி யூ.